புனித மாட்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இறந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் முப்பது தொடக்கம் முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தழுவார் என்று அவர்தம் சீடருக்கு கற்பிக்கத் தொடங்கினார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர் நகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது ஏசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பேரால் ஏற்றுக்கொள்ளுபவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்னை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார் இது வாழ்வு தரும் ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் இடி தாக்காமல் இருக்க கட்டடத்தின் மேல் இடி தாங்கியை பொருத்துவது போல மனித குலம் சிதைக்கப்படாமல் இருக்க தாழ்ச்சி என்கின்ற இடி தாங்கியை இதயத்திலே பொருத்தி கொள்ளுவோம் இன்றைய உலகிலே பணம் பதவி புகழ் சுயநலம் இவர்கள் மனித சமுதாயத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அன்புமிக்க சகோதரங்களே நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதுதான் ஆணவம் சுயநலத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அதனால் அதனால்தான் அன்புமிக்க சோதரங்களே சுயநலம் அதிகரிக்கின்ற போது அது போட்டியாகிறது அங்கேதான் நான் பெரியவன் என்கின்ற பிரச்சனை தோன்றுகின்றது இது சாதாரண குடும்பத்திலிருந்து உலக நாடுகள் வரை மோதலாகவே அமைந்து கொண்டிருக்கிறது யார் பெரியவன் என்ற கேள்விக்கு ஆழமான பதிலை தேடுவதுதான் இன்றைய இறை வார்த்தையினுடைய நோக்கமாக இருக்கிறது கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் மனிதருடைய எண்ணங்களில் இருந்தும் வழிமுறைகளில் இருந்தும் முற்றிலும் வேறுபட்டவை என்பதை அதிகாரத்திலே நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம் மனிதனுடைய வழி ஆணவத்தினுடைய ஆனால் கடவுளினுடைய வழியோ அது பொறுமையினுடைய வழி அது தாழ்ச்சியினுடைய வழி முதல் பெற்றோர்களின் ஆணவத்தால் தான் சாவும் பாவமும் இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்து கொண்டது அந்த பாவத்தையும் சாவையும் கிறிஸ்து தன்னுடைய தாழ்ச்சியினாலே மீட்டுக்கொண்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பிலிப்பேர்க்க எழுதிய திரும்பவும் இரண்டாம் அதிகாரத்திலே மிகவும் அழகாக புனித பவுல் சொல்லுவார் அன்பு மிக்க சோதரங்களே கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொண்டாகக் கருதவில்லை மாறாக தம்மையே வறுமையாக்கி அடிமையின் மனிதருக்கு மனிதருக்கொப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் அன்றுமிக்க சோதனங்களே ஜேசுவினுடைய இறுதி இரா உணவு நிகழ்ச்சி அந்த தாழ்ச்சியின் உச்ச கட்டம் என்று நாங்கள் சொல்லலாம் நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார் ாம் அதிகாரத்திலே அழகாக சொல்வார் மிக்க நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள் நான் போதகர் தான் ஆண்டவர் தான் ஆகவே போதகரும் ஆண்டவரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் எப்படி அன்பு மிக்க சோதரங்களே தன்னுடைய தாழ்ச்சியினாலே தான் ஒரு பெரியவனாக இருக்கின்றவர் ஒரு முதல்வராக இருக்கின்றவர் இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருப்பவர் தான் கடவுளாக இருப்பவர் வல்லமை உள்ளவராக இருப்பவர் சக்தி பொருந்தியவராக இருப்பவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பவராக இருப்பவர் அவர் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார் அன்புமிக்க மிக்க சோதனங்களே அதனால் தான் சொல்லுவார் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் அடுத்தவனை அழித்தால் தான் வாழ முடியும் என்று காயின் முதல் இன்று வரை தப்பு கணக்கு போட்டு வாழும் மனிதர்களுக்கு மத்தியிலே இன்று ஒரு மாற்றுப் படம் சொல்லி தருகின்றார் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் அவருடைய தாழ்ச்சியான வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்லலாம் யார் பெரியவர் என்கின்ற கேள்விக்கு குழந்தையின் உள்ளம் பெற்றவர்களே என்று ஜேசுவின் பதில் ஆணவம் உள்ளவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக அமைகின்றது சிலுவைக்கு பின் தான் சிம்மாசனம் உண்டு என்பதை காலப்போக்கிலே தான் ஜேசுவனுடைய சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆணவத்தினாலே பதவி மோகத்தினாலே பண ஆசையினாலே நான் தான் பெரியவன் என்று பிறரை அடக்கி ஆள்பவர்கள் தற்காலிகமான வெற்றி அடைந்தாலும் நிரந்தர தோல்வியை தான் தழுவி கொள்ளுவார்கள் மாறாக பணிந்து போகின்றவர்கள் தாழ்ச்சியோடு செயல்படுகின்றவர்கள் இரக்கு குணம் படைத்தவர்கள் தற்காலிகமாக தோல்வி அடைந்தாலும் அவர்கள் நிரந்தரமான வெற்றியை அடைவார்கள் என்பதுதான் உண்மை அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது ஆகவே கடவுளினுடைய அருளும் கொடையும் தன்னலம் இல்லாத மாந்தர்களுக்கு அது அருளப்படுகிறது தாழ்ச்சி உள்ளோர் இறைவனிடம் நல்லதையே கேட்பார்கள் இதுதான் இன்றைக்கு இரண்டாம் வாசகத்திலே மிகவும் தெளிவாக ஜாகப்பர் சொல்லுவார் அழகான விடயத்தில் சொல்வார் அன்புமிக்க சோதரங்களே பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்திலே குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும் விண்ணகத்திலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாக இருக்கிறது என்று சொல்வார் எனவே அன்புமிக்க சோதரங்களே எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் எங்களை பற்றி அல்ல ஜேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றோம் நாங்கள் அவர் பொருட்டு வந்த பணியாளர்களை என்று சொல்வார் குறந்தைய கழுதிய திருமுகம் இரண்டாவது திருமுகத்திலே புனித பவுல் மிகவும் அழகாக சொல்வார் பணிவிடை பெறுவதை விட புரிவதே மேல் பெற்று வாழ்வதை விட கொடுத்து வாழ்வதை மேல் அதற்கு கள்ளம் கவடமற்ற குழந்தை உள்ளம் கொண்ட மனநிலை இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியூடாக தெளிவாக ஆண்டவர் சொல்வார் அப்படிப்பட்டவர்கள்தான் விண்ணரசிலே பெரியவர்களாக கருதப்படுவார்கள் நான் தான் என்கின்ற ஆணவம் அகன்று இறைவன் முன் அனைவரும் சரி சமன் என்று எண்ணி பணி செய்து தன்னலம் மறந்து பிறந்தலம் காண்பவரே உண்மையிலே முதல்வராக பெரியவராக இருக்கின்றார் என்பதை ஜேசு தெளிவான விதத்தில் தன்னுடைய போதனையோட விளங்கப்படுத்துகிறார் ஒரு குழந்தையைப் போல தன்னை தாழ்த்தி கொள்ளுபவன் விண்ணரசிலே பெரியவன் என்று ஒரு புரட்சிகரமான போதனையை ஆண்டவர் இயேசு வழங்குகின்றார் மத்திய லட்சத்தி பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லுவார் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று தன்னுடைய தாழ்ச்சியினுடைய பண்பை கோடிட்டு காட்டுகிறார் குழந்தைகளை போன்ற கள்ளம் கபடமற்ற உள்ளத்தையே திறந்த இதயத்தையே ஜேசு விரும்புகின்றார் குழந்தையினுடைய குணம் யாரிடம் உள்ளதோ அவர்கள் பெரியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பணம் பதவி ஆணவம் போன்ற எண்ணங்களை களைந்து தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் உண்மை அன்பு மிக்க பழைய பழையாட்டிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு குறிப்பேடு புத்தகத்திலே ஒரு அழகான விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஜூதாவினுடைய அரசனாக இருந்தவன் உசியா தன்னுடைய எதிரிகளை எல்லாம் அவன் அழித்து அவன் வெற்றி பெறுகிறான் அந்த வெற்றியினாலே தலைக்கால் புரியாமல் ஆணவம் கொள்ளுகின்றான் தற்பெருமை கொள்ளுகின்றான் தற்பெருமை அவனிலே கொள்ளுகின்றது ஆணவத்தோடு குறுக்கள் செய்யும் தூபம் காட்டும் பணியை அவன் தானே செய்ய முயற்சி செய்கின்றான் இறுதியிலே அன்புமிக்க சோதரங்களே கடவுளினாலே அவன் தண்டிக்கப்படுகின்றான் காரணம் தாழ்ச்சி என்பது மறைந்து ஆணவம் தலையை தூக்கியதே அதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் கடவுளினுடைய ஞானம் இருக்கிறதே இந்த கடவுளினுடைய ஞானம் நிறைந்தவர்கள் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் பதவியை புகழை அவர்கள் விரும்புவதில்லை மாறாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை பொறுமை கள்ளமில்லாத உள்ளம் நடுநிலைமை போன்ற அற்புதமான குணங்களை பெற்றவர்களாக அவர்கள் செயல்படுவார்கள் இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தாழ்ச்சியின் மனநிலையை பெற்றிருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை உள்ள பணியாளனாக இருப்பான் என்பதை தெளிவாக நாங்கள் இறைவார்த்தையோடாக பார்க்க முடியும் அன்பு மிக்க மக்கள் நலன்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு சுயநலன்களையும் ஆடம்பரங்களையும் நாடுவது இழிவான செயலாகும் ஒருவனிடம் உள்ள பணத்தால் அவனிடம் உள்ள பதவியால் அவன் உயர்வடைவதில்லை மாறாக பணிவான தாழ்ச்சியினால் தான் அவன் உயர்வடைய முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம் அதனால்தான் மார்க்கு பத்தாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம் பணிவிடை பெறுவதற்கு பணிவிடை புரியவே வந்தேன் பல அடுக்கு மாடிகளும் உயரமான கோபுரங்களும் இடியால் தாக்கப்படாமல் இருக்க இடி தாங்கிய பொருத்துவது போல ஒவ்வொருடைய மனிதனுடைய பணம் பதவி புகழ் இவைகளால் உயர்ந்தாலும் தாழ்ச்சி பணிவு பணிவிடை போன்ற இடி தாங்கிகளை இதயத்திலே நாங்கள் நிரந்தரமாக பொருத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவா நான் உம்மிடம் வேண்டுவது நொறுங்கிய உள்ளமே தாழ்வுற்ற நொறுங்கிய உள்ளத்தை இறைவான புறக்கணிப்பது இல்லை செருக்குற்றவர்களை கடவுள் எதிர்க்கின்றார் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம் தாழ்ச்சி உள்ளவர்களை அரவணைத்து அருள் தருகின்றார் வலியோரை அகற்றினார் தாழ்ந்தோரை உயர்த்தினார் பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் செல்வரை வெறுங்கையராய் அவர் அனுப்பி விடுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்க முடியும் நெல்சன் மண்டேலா என்று சொல்லப்படுகின்றவர் இந்த உலகத்திலே எந்த மனிதர்னாலும் மறக்கப்பட முடியாத ஒரு மனிதர் காரணம் தன்னுடைய இனத்து மக்களுக்காக தான் எவ்வளவோ தூரம் போராடி அகிம்சை போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்தி கடைசியிலே சிறையிலே அவர் தள்ளப்படுகின்றார் பல ஆண்டுகள் சிறையிலே அவர் இருக்கின்றார் ஆனால் சிறையிலே அவர் இருந்த போது அன்புமிக்க சகோதரங்களே அவர் செய்து கொண்ட பெரியதொரு காரியம் இருக்கிறது எல்லா சிறை கைதிகளையும் அவர் நிறைவான விதத்திலே அன்பு செய்கின்றார் அவர்களோடு மிகவும் அன்பாக பழகிக்கொள்ளுகின்றார் மிகவும் நல்ல பண்பான வார்த்தைகளை அவர் அவர்களோடு பேசிக்கொள்வாராம் அவருக்கு ஏராளமான கடிதங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருப்போம்மா அந்த கடிதங்களை எல்லாம் அவர் பொன்போல பாதுகாத்து வைத்திருப்பாராம் அந்த கடிதங்களை எல்லாம் அவர் மிகவும் சிறப்பாக வாசித்து அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பண்புகளை எல்லாம் கோடுட்டு கோடுட்டு வைத்து அதையெல்லாம் பொன்போல பாதுகாத்து வைத்திருப்பாராம் ஆனால் ஒரு நாள் வந்த கடிதங்களிலே ஒரு கடிதத்தை மட்டும் படித்த போது இந்த நெல்சன் மண்டேலா சுக்கு நூறாக அதை கிழித்து விடுகின்றார் அதை கண்டவுடனே அவருடைய கண்கள் எல்லாம் மிகவும் கொடூரமாக இருந்தன அதை பார்த்த உடனே அந்த கடிதத்தை உடனே அவர் கிழித்து இறைந்து விடுகின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற கைதிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இவ்வளவு கடிதங்களும் உமக்கு நாளும் வருகின்றன அவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அவற்றில் இருக்கிற நல்லதுகளை எல்லாம் நீர் கோடுட்டு கோடுட்டு நீர் அந்த கடிதங்களை எல்லாம் பொன்போல பாதுகாத்து வைத்திருக்கிறீரே ஏன் இந்த கடிதத்தை மட்டும் நீர் இப்படி சுக்கு நூறாக கிழித்து எறிந்து விடுகின்றீர் மிகவும் கோபமாக இந்த கடிதத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஏன் அப்படின்னு சொல்லி இந்த சிறை கைதிகள் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்களாம் அப்போது நெல்சன் மண்டேலா ஒரு விடையை சொல்லுகின்றார் என்னுடைய நண்பர்களில் ஒருவர் என்னை பாராட்டி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நீர் ஒரு பெரிய மகான் நீர் விடுதலையின் விடிவள்ளி நீர் போராடும் தியாகி என்று எழுதியிருக்கிறார் அவர் பெருந்தன்மையோடு எழுதிய இந்த உயர்வான வார்த்தைகளை பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் நாளடைவிலே அது என் மண்டைக்குள்ளே புகுந்து என் மனதையே அது பாழாக்கிவிடும் என்று சொன்னாராம் அதன் பிறகு நான் கர்வம் உள்ளவனாக மாறிவிடுவேன் தாழ்ச்சி என்பது இல்லாமல் பெரியவன் என்கின்ற தலைக்கணம் வந்துவிடும் ஆணவத்தை அல்ல நான் அன்பையே விரும்புகிறேன் மக்கள் போற்றும் தலைவனாக அல்ல பலருக்கு பயனுள்ள பணியாளனாகவே இருக்க ஆசைப்படுகின்றேன் உயர்வான புகழ்ச்சி எனக்கு வேண்டாம் பணிவான தாழ்ச்சி எனக்கு வேண்டும் தாழ்ச்சி பிறருக்கு கொடுப்பதையே விரும்பும் ஆணவம் வாங்குவதையே விரும்பும் என்று சொல்லுவாராம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாலு பேரை சரி செய்து தலைவர் வாழ்க கொடைவள்ளலை வாழ்க என்று கோஷம் போட வைக்கும் இந்த காலத்திலே தங்களை புகழ்ந்து தாங்களே போஸ்டர்கள் அடித்துக் கொள்ளுகின்ற விளம்பரம் தேடுகின்ற இந்த உலகத்திலே அன்புமிக்க சகோதரங்களே தாழ்ச்சியையும் பணிவையும் தேடும் தலைவர்களை எப்படி நாங்கள் பார்க்க முடியும் இன்று எல்லாம் நெல்சன் சோதனை எவ்வளவு தூரத்துக்கு உதாரணமாக அமைந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் ஆப்பிரிக்காவினுடைய சிறந்த ஒரு ஜனாதிபதியாக உயர்த்தப்படுகின்றார் அவ்வளவு தாழ்ச்சியோடு தன்னுடைய பணியை சிறப்பான விதத்திலே ஆற்றுகின்றார் வல்லமை அன்புமிக்க சோதனை எங்களிடமிருந்து ஆண்டவரிடமிருந்து எங்களுக்கு தரப்படுகிறது அந்த வல்லமையை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு தாழ்ச்சியோடு எங்களுடைய பணியை ஆற்றுகின்றோமோ ஆண்டவருனுடைய வல்லமை அளவுக்கதிகமாக எங்கள் மீது நிறைவாக்கப்படுகிறது என்றெல்லாம் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் இந்த நோயினுடைய தாக்கத்தினால எத்தனையோ மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட நான் பெரியவன் நீ பெரியவன் என்று நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுடைய பணம் பதவி பட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் கொடுக்க மனமில்லாத பிள்ளைகளாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பது மிக்க சோதரங்களை இப்போது கூட பசியா இருக்கின்ற என்னுடைய சகோதரன் சகோதரியை பார்க்க முடியாமல் நான் இருந்திருக்கிறேன் வேதனையில் உளறுகின்ற அந்த சகோதரன் சகோதரியை தேடி செல்வதற்கு விருப்பம் நான் இருந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் எதற்காக தந்திருக்கிறார் என்னுடைய பணத்திலையும் பட்டத்திலையும் பதவியிலையும் என்னுடைய செருக்கிலையும் என்னுடைய புகழிலையும் நான் வாழ்வதற்கு அல்ல மாறாக தாழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு பணியாற்றுவதற்கு எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார் எனவே அன்புமிக்க சோதரங்களை நாங்கள் எவ்வளவு தூரத்திற்கு எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் உயர்ந்து ஆண்டவருடைய அன்பின் மாட்சிக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும் ஒரு அழகான காட்டிலே ஏராளமான மரங்கள் இருந்திருக்கின்றன அங்கே பெரிய மரங்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருந்திருக்கின்றன சின்ன சின்ன குட்டி மரங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன அந்த குட்டி மரங்களினாலே பெரிதாக வளர முடியவில்லை அதனால இந்த பெரிய மரங்கள் எல்லாம் இந்த குட்டி குட்டி மரங்களை பார்த்து கேலி செய்தனவா நாங்கள் எல்லோரும் இவ்வளவு அழகாக உயர்ந்திருக்கிறோம் பாத்தியா நீங்க வளரவே முடியாமல் இப்படி குட்டியாகவே குட்டியாகவே நீங்கள் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேலி செய்தார்களாம் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு அங்கே மரம் வெட்டுவதற்காக பலர் அங்கே வருகின்றார்கள் அங்கே வந்து இந்த உயரமான அழகான மரங்களை எல்லாம் அவர்கள் வெட்டி சாய்த்தார்களாம் அப்போது இந்த குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் இந்த வளர முடியாத இந்த குட்டையான மரங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டனவாம் எப்படின்னு சொன்னா நாங்கள் இப்படியே இருக்கிறது எங்களுக்கு நல்லம் நாங்கள் உயர்ந்து போகின்ற போது எங்களுக்குள்ளே ஆணவம் தலைக்கு நாங்கள் உயர்ந்து போகின்ற போது பதவி மோகம் எங்களுக்குள்ளே தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது நாங்கள் உயர்ந்து போகிற போது பணம் எங்களை ஆட்டி படைக்கின்றது ஆனால் நாங்கள் இருக்கின்ற நிலையிலேயே ஆண்டவரை புகழ்ந்து கொண்டு இருக்கின்ற நிலையிலேயே எங்களுக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு நாங்கள் இருக்கின்ற அளவிலேயே மற்ற மனிதர்களை அன்பு செய்து கொண்டு நாங்கள் வாழ்ந்தால் உன்னதமான இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதுமே இருக்க முடியும் எனவே அன்புமிக்க சோதரங்களே இன்றைய நாள் எங்கள் அனைவருக்கும் ஒரு அழகான நாள் தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான் உயர்த்துகின்றவன் தாழ்த்தப்படுவான் ஆமேன்